ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாருங்கள், விருந்தாவனம் சென்று கண்ணனின் லீலைகளை பார்ப்போமா? அங்கே கண்ணன் இந்த தாட்டி எந்த அரக்கனை கொள்கிறான் என்று பார்ப்போம். பலராமனும் கண்ணனும் சேர்ந்து அரக்கனை கொன்றுவிட்டு விருந்தாவனத்திற்குள் செல்கின்றன. அங்கே எல்லா கோபியர்களும் அவர்களை கொண்டாடுகின்றன. உடனே கண்ணனும் பலராமனும் முத்தமிட்டுக் கொள்கின்றன. வாருங்களேன், கண்ணனின் லீலைகளை பார்ப்போம். கண்ணன் எவ்வாறு புல்லாங்குழல் இசைக்கின்றான் பாருங்களேன். வாருங்கள் வாருங்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும். கிருஷ்ணரின் லீலைகளில் இன்று நாம் பார்க்க போவது அரிஷ்டாசுரன் என்னும் அரக்கனின் வதமாகும். பொதுவாக அசுரர்கள் கிருஷ்ணரை கொல்லுவதற்கு விலங்கு உருவத்தை எடுத்துக்கொள்ள ஒரு காரணம், கிருஷ்ணர் விலங்குகளை மிகவும் நேசிக்கிறார். அந்த வகையில் கிருஷ்ணரை கொல்லுவதற்கு அரிஷ்டாசுரன் எடுத்துக்கொண்ட உருவம் காளையாகும். அரிஷ்டாசுரன் என்ற அரக்கன் பெருத்த உடலும் கொம்புகளும் உடைய மிக பெரிய எருதின் வடிவில் அமைதியாகவும் கிருஷ்ணனின் நினைவிலும் ஆழ்ந்திருந்த விருந்தாவன கிராமத்தினுள் நுழைந்து குழப்பம் விளைவித்தான். பெரும் பூகம்பம் ஏற்பட்டது போல் நிலம் அதிர்ந்தது. அவன் பயங்கரமாக உரிமை கொண்டு நதிக்கரையில் பூமியை கிளறிய பின் கிராமத்தினுள் நுழைந்தான். எருதின் உடல் மிக பெரியதாகவும் பலமுள்ளதாகவும் இருந்ததால் மலையின் முகட்டில் மேகங்கள் சூழ்ந்திருப்பது போல் அவனின் உடல் மேலும் ஒரு மேகம் சுற்றி வந்தது. அரிஷ்டாசுரனின் பயங்கர உருவத்தைக் கண்டு ஆண் பெண் என யாவரும் பெரும் அச்சம் கொண்டனர். பசுக்களும் மற்ற மிருகங்களும் கிராமத்தை விட்டு ஓடின. நிலைமை மிகவும் பயங்கரமாயிற்று. விருந்தாவன வாசிகள் எல்லோரும் கிருஷ்ணா எங்களை காப்பாற்றும், கிருஷ்ணா எங்களை காப்பாற்றும் என்று ஓலமிட்டனர். பசுக்கள் ஓடுவதைக் கண்ட கிருஷ்ணர் பயப்படாதீர்கள் என்று எல்லோருக்கும் அபயமளித்தார். அரிஷ்டாசுரனை கிருஷ்ணர் விழுத்தி கூறினார், நீ மிகவும் இழிந்த பிராணி, கோகுலவாசிகளை ஏன் இப்படி பயமுறுத்துகிறாய்? இதனால் உனக்கு ஏற்படும் நன்மை என்ன? என் அதிகாரத்திற்கு நீ சவால் விட எண்ணியிருந்தால் நான் உன்னோடு யுத்தம் செய்ய தயார் என்று கிருஷ்ணர் அசுரனுக்கு சவால் விட்டார். கிருஷ்ணரின் இந்த சொற்களை கேட்ட அசுரன் மிகவும் கோபமுற்றான். கிருஷ்ணர் ஒரு நண்பனின் தோளில் கை வைத்தபடி எருதின் முன் வந்து நின்றார். எருது மிகுந்த கோபத்துடன் கிருஷ்ணரை நோக்கி முன்னேறியது. நிலத்தை தன் குளம்புகளால் கிளறியபடி அரிஷ்டாசுரன் வாளை உயர்த்தினான். வாளின் நுனியின் மேல் மேகம் ஒன்று சுற்றி வருவது போல் தோன்றியது. அவனின் கண்கள் சிவந்து கோபத்தால் சுழன்றன. கிருஷ்ணரை நோக்கி கொம்புகளை குறிவைத்தபடி இந்திரனின் வஜ்ராயுதம் போல் அசுரன் அவரை தாக்கினான். ஆனால் கிருஷ்ணர் உடனே அசுரனின் கொம்புகளை பிடித்து பெரிய யானை ஒன்று சிறிய எதிரி யானையை தாக்குவது போல் அசுரனை தூக்கி எறிந்தார். அசுரன் மிகவும் களைப்படைந்தான். அவனுக்கு களைப்பு ஏற்பட்ட போதிலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நிலத்தில் இருந்து எழுந்து மிகுந்த கோபத்துடனும் பலத்துடனும் மீண்டும் கிருஷ்ணரை தாக்கினான். கிருஷ்ணரை தாக்க விரைந்த போது அவனுக்கு கடுமையாக மூச்சு வாங்கியது. மீண்டும் கிருஷ்ணர் அவனின் கொம்புகளை பிடித்து அவனை தரையில் எறிந்த போது கொம்புகள் உடைந்தன. உதயவட்ட அரிஷ்டாசுரன் இரத்தமும் மல மூத்திரமும் சிந்தி விழிகள் பிதுங்கி மரணமடைந்தான். கிருஷ்ணரின் வியத்தகு சாதனையை பாராட்டி வானவர்கள் தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். ஏற்கனவே விருந்தாவன மக்களின் உயிராகவும் ஆத்மாவாகவும் விளங்கிய கிருஷ்ணர் இறுதி வடிவில் வந்த அரிஷ்டாசுரன் என்னும் அசுரனை கொன்ற பிறகு எல்லோருக்கும் கண்ணின் மணியானார். பலராமுடன் அவர் வெற்றிகரமாக விருந்தாவனத்திற்குள் பிரவேசித்தார். மக்கள் மிகுந்த ஆராவரத்துடனும் கிருஷ்ணரையும் பலராமரையும் போற்றி புகழ்ந்தார்கள். கலியாடி பாவா கண்ணா, என் குருவாயூரம்பாடி கண்ணா பாவா, சிறிதூக்கி கலியாடி பாவா கண்ணா, என் குருவாயூரம்பாடி கண்ணா பாவா, பொன்னோட குழலூதி பாவா கண்ணா, வண்ணமயில் பீலி சூடி வாவா கண்ணா, பொன்னோட குழலூதி வாவா கண்ணா, வண்ணமயில் பீலி
கண்ணன் பாட்டை கஜந்திகாவும் கனிஷ்காவும் பாடியிருக்காங்க. சூப்பர் சூப்பரா பாடியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கஜேந்திர மோக்ஷ ஸ்தோத்ரம். ஸ்லோகம் 8. தமக்ஷரம் பிரம்ம பரம்பரேஷம் அவ்யக்தமாத்யாத்மிக யோக கம்யம் அதீந்திரியம் சூஷ்ம விபாதி தூரம் அனந்த மாத்யம் பரிபூர்ணமீடே யஸ்ய பிரம்மாதயோ தேவா வேதாலோகாசராசராஹ நாமரூப விதிபேதேன ஃபல்யாச்ச கலயா கிருதாஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கஜேந்திர மோக்ஷ ஸ்தோத்ரம். ஸ்லோகம் 8. தமக்ஷரம் பிரம்ம பரம்பரேஷம் அவ்யக்த மாத்யாத்மிக